ரோவர் மற்றும் ஹெலிகாப்டருடன் செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலம் ஒன்றை அமெரிக்காவின் நாசா மையம் இன்று வெற்றிகரமாக அனுப்பியது. செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழும் சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்ற ஆராய்ச்சியில் அமெரிக்கா, இந்தியா உட்பட பல நாடுகள் ஈடுபட்டுள்ளன. சமீபத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சீனா ஆகியவை சமீபத்தில் விண்கலங்களை அனுப்பியது. இந்நிலையில் செவ்வாய் கிரகத்துக்கு பிரசர்வன்ஸ் என்ற ரோவர் மற்றும் இன்ஜினியூனிட்டி என்ற சிறிய ரக ஹெலிகாப்டருடன் விண்கலம் ஒன்றை அடல்ஸ் வி 541 என்ற ராக்கெட் மூலம் அமெரிக்காவின் நாசா மையம் என்று விண்ணுக்கு அனுப்பியது. இந்த விண்கலம் விண்வெளியில் 7 மாத பயணத்துக்கு பின்பு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 18 செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்குகிறது. ரோவர் வாகனத்தில் உள்ள கருவிகள் பலவித ஆய்வுகளை மேற்கொள்கின்றன. இது செவ்வாய் கிரகத்தில் சேகரிக்கும் பொருட்கள் 2031 மற்றொரு விண்கலம் மூலம் பூமிக்கு கொண்டுவரப்பட்டு ஆய்வு செய்யப்பட உள்ளன. இதனுடன் அனுப்பப்பட்டுள்ள இன்ஜினியூனிட்டி என்ற ஹெலிகாப்டர் செவ்வாய் கிரகத்தில் 5 முறை பறக்கவிடப்பட்டு சோதனை செய்யப்பட உள்ளது. மற்றொரு கிரகத்தில் பறக்கவிடப்படும் முதல் ஹெலிகாப்டர் இது என்பது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.